Hi friends, welcome to Lakers Craft. In this video, we will talk about weekly clay. This is an agile clay. This is dry. We will use a little bit of 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 a இப்ப வாங்க எப்படி செய்யறன்னு பார்க்கலாம் ஒரு बाउல் எடுத்துக்கேன் அதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் இந்த salt and sugar வந்து ஆட் பண்ணிக்க போறேன் salt வந்து 1/2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் 1/2 டீஸ்பூன் salt ஆட் பண்ணிட்டு அதே 1/2 டீஸ்பூன் வந்து நான் sugar ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு அத வந்து நம்ம mix பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஸ்பூன் எடுத்து அத வச்சி mix பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் mix பண்ணியாச்சு இப்போ இதுல நம்ம என்ன செய்ய போறோம்னா நான் வந்து glue எடுத்துக்கேன் glue கண்டிப்பா சேக்கணும் fevicol யூஸ் பண்ணிக்கோங்க என்கிட்ட இருக்குது வந்து synthetic resin adhesive இங்க பாத்தீங்களா பேர் போட்டிருக்கு இல்லையா நீங்க வந்து சாதாரண fevicol மட்டுமே நார்மல் fevicol யூஸ் பண்ணிக்கோங்க என்கிட்ட அது இல்ல இதுதான் இருந்தது அதனால யூஸ் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட இது இருந்ததுன்னா இத யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா வந்து இத வந்து டைரக்டா யூஸ் பண்ண கூடாது வாட்டர் வந்து mix பண்ணி தான் யூஸ் பண்ணனும் இத முதல்ல நம்ம வந்து mix பண்ணிடலாம் mix பண்ணியாச்சு இதல வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் sugar salt ஓட நம்ம மூஸ் ஆட் பண்ணிர கூடாது ஃபர்ஸ்ட் ஏ லைட்டா mix பண்ணிட்டு வாட்டர் ஆட் பண்ணி தான் mix பண்ணனும் இல்லனா glue-உம் அந்த salt-உம் சேர்ந்துதுன்னா ஒரு மாதிரி clay consistency நமக்கு வராது நான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணி mix பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து நம்ம வாட்டர் வந்து எந்த அளவுக்கு ஆட் பண்ணனும்னா நம்மளோட இந்த சிந்தடிக் ரெசின் அடிசு வந்து நல்ல ரொம்ப திக்கா இருக்கும் நார்மல் glue-ஐ விடவே அதனால வாட்டர் வந்து நம்ம நார்மல் glue எந்த கன்சிஸ்டன்சில இருக்குமோ அந்த அளவு வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து mix பண்ணி எடுத்துக்கணும் அடுத்து கோகனட் oil சேர்த்துக்கலாம் கோகனட் oil வந்து அதிகமா சேர்த்துக்க கூடாது நம்ம கடைசியா தான் நம்மளுக்கு வந்து கோகனட் oil யூஸ் ஆகும் நான் இப்போ சும்மா கொஞ்சோண்டு வந்து கோகனட் oil வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு அதையுமே நம்ம வந்து mix பண்ணி விட்டுறலாம் நல்ல கோகனட் oil வந்து எல்லா இடத்துலயே பரவற மாதிரி mix பண்ணிடுங்க mix பண்ணிட்டு இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா cornstarch powder இருக்கும் இல்லையா நம்ம சாதாரண வீட்ல யூஸ் பண்ற சமையலுக்கு யூஸ் பண்றதெல்லாம் இருக்கும் இல்ல அந்த cornflour மாவு தான் cornflour powder தான் எடுத்துக்கேன் நானு அத வந்து நம்ம வந்து இதுக்கு அளவுலாம் கிடையாது நம்மளோட clay வந்து இந்த liquid consistency இருக்கிறது நம்ம cornflour மாவு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சேர்த்து கையிலே பிசைஞ்சிக்கலாம் நம்ம அப்போதான் நமக்கு ஈஸியா இருக்கும் ஸ்பூன் வச்சு பிசையறதுக்கு அவ்வளோ ஈஸியா இருக்காது நீங்க வந்து கையிலே பிசைஞ்சிக்கலாம் அதுக்குன்னு cornflour மாவு வந்து மொத்தமா போட்டிட கூடாது கொஞ்சம் கொஞ்சமா போட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமா கெட்டி ஆக ஆக நம்ம போட்டு போட்டு கலந்துட்டே இருக்கணும் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கலந்துட்டே இருக்கேன் பாருங்க நீங்க வந்து ஸ்கிப் பண்றன்ற அவசியம் இல்ல நான் ஃபாஸ்ட் மோஷன்ல தான் காமிச்சிருக்கேன் நான் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நீங்க கலந்துட்டே இருக்கணும் நல்லா வந்து க்ளே கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நீங்க வந்து கலந்துட்டே இருக்கணும் சைடுல ஏதாவது ஃப்ளோர் இருந்ததுன்னா கூட அதையும் சேர்த்து நீங்க வந்து mix பண்ணிடுங்க நல்லா நீங்க போட போட ரொம்பவே லிக்விட் கன்சிஸ்டன்சில தான் இருக்க மாதிரி இருக்கும் நீங்க எவ்வளவு போட்டாலும் அதுக்கு நீங்க நிறுத்திடக்கூடாது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கக்கூடாது நீங்க அது கிளே மாதிரி ஆகிற வரைக்கும் நீங்க போட்டுட்டே இருக்கணும் போட்டு கலந்துட்டே இருக்கணும்
பாருங்க நான் மிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கையில் ஓட்ட தான் செய்யும். நீங்கள் வந்து கையிலையும் கொஞ்சம் வந்து ஃப்ளோர் போட்டு கான்ஸ்டார்ச் அந்த பவுடர் வந்து போட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இது பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி கையில் இருக்கிறத எடுத்து எடுத்து உள்ளே போட்டுட்டு நீங்கள் கையில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கிறதா இருந்தால் கூட அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி ஆயில் கையிலையும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதுலேயும் கொஞ்சம் போட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ பாருங்க நான் வந்து க்ளே கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு, நிறையவே தான் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு நேரில் தான் காமிக்கிறேன் நானே, எவ்வளோ சூப்பராக க்ளே மாதிரியே வந்திருக்கு பார்த்தீங்களா, கையிலலாம் ஒட்டவே இல்லை. இது வந்து நல்லா நல்லா சாஃப்டாக ஆகிறதுக்கு நீங்கள் வந்து கையில் வச்சு நல்லா பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். இது செய்யும்போது ஃபேன் வந்து போடாதீங்க, இல்லைனா இது ஏர் ட்ரை கிளேன்றதுனால நம்ம செய்யும்போது ரொம்ப கெட்டியாகிடும். நம்ம கையில் வந்து சாஃப்ட் ஆகிறதுக்காக நல்லா போட்டு பிசையும் போது அந்த ஏர் வந்து உள்ளே போயிட்டு அப்போவே ரொம்ப ஹார்ட் ஆகிடும். அதனால் ஃபேன் வந்து யூஸ் பண்ணாதீங்க, ஃபேன் போடாமல் நீங்கள் வந்து இதை வந்து நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கோங்க, க்ளே கன்சிஸ்டன்சி பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஒரு சின்ன பால் எடுத்திருக்கேன் அதுலேருந்து. இல்லை நான் இந்த ஸ்பூனில் ஸ்மைலி மாதிரி இருந்தது அதை வந்து அரைச்சி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஷேப் லைட்டாக தெரியும் நினைக்கிறேன். தெரியுதுங்களா, இது லைட்டை வந்து அடிக்கிறதுனால சரியாக தெரியல போல். ஆனால் நல்லாவே சூப்பராக வந்தது. நான் ஏற்கனவே வந்து இதுக்கு முன்னாடியே செஞ்சு அதை வந்து காய வச்சு கூட பார்த்தேன். நான் காய வச்சுட்டு கொஞ்ச நேரத்துலேயே எடுத்து இது பண்ணிவிட்டேன், அது வந்து உடஞ்சிடுச்சு. நல்லா கொஞ்சம் ரொம்ப நேரம் காய விட்டால் தான் இது வந்து நல்லா காயும். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு அதை எடுத்து இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் எடுத்து யூஸ் பண்ணும்போது, யூஸ் பண்ணிவிட்டு திரும்பி அதை வந்து உள்ளே எடுத்து வைக்கும்போது நீங்கள் இதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் இருக்க கொஞ்சம் கேப் கூட போகாது ஏர் கூட. இதில் வந்து நான் கலர்ஸ் ஆட் பண்ணுறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் ஆட் பண்ணேன். கலர்ஸ் ஆட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து கலர்ஸ்லாம் கையில் ஒட்டும், அந்த இதுவே க்ளேவே கையில் வந்து ஒட்டும். எனக்கும் அப்படி தான் ஒட்டுச்சு லைட்டாக. நீங்கள் நல்லா அந்த கலர் எல்லாத்துலேயுமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க, அப்புறமா கையில் ஒட்டாது. நான் வந்து 3 கலர்ஸ் பண்ணியிருக்கேன், ஒன்று வந்து ஒயிட்டு, மீதிலாம் கலர்ஸ் பண்ணியிருக்கேன் எல்லோ க்ரீன் ரெட். ஒயிட் வந்து நம்ம ஏற்கனவே செஞ்சது தான், அப்படியே தான் இருக்குது. நீங்கள் வந்து கலர் க்ளேலேயே கலர் பண்ணுறதுக்கு பதிலாக, கலர் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒயிட் கலர் க்ளேவே வச்சு நீங்கள் டிசைன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே உங்களுக்கு விருப்பமான கலர்ஸ் வச்சு வார்னிஷ் கொடுத்துக்கலாம். இது வந்து குழந்தைங்க விளையாடுற க்ளே மாதிரி கிடையாது. குழந்தைங்க ரொம்ப நேரம் வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க, விளையாடிட்டு கொஞ்ச நேரத்துலேயே இது வந்து ரொம்ப கெட்டியாயிடும். நான் வந்து வீடியோக்காக வெளியில் எடுத்து எடுத்து காமிச்சதுனால மீதி கலர்ஸ் வந்து கொஞ்சம் வெடிப்பு வெடிப்பாக வந்துடுச்சு, ட்ரை ஆகிடுச்சு ரொம்ப. இன்னும் பார்த்தீங்களா, பார்த்தாலே தெரியும் வெடிப்பு வெடிப்பாக இருக்குது. வீடியோக்காக நான் வெளில வெளில எடுத்து காமிச்சேன், இந்த காற்றுல வச்சுருக்கவே ட்ரை ஆகிடுச்சு, வெடிப்பு வெடிப்பாக வந்துடுச்சு. நீங்கள் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து ஏர்டைட் கண்டெய்னருக்குள்ளேயே வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நல்ல வெடிப்பு வராது. இப்போது நான் ஒரு இயரிங்ஸ் எடுத்திருக்கேன், அது கொஞ்சம் டிசைனாக இருக்குது, அதில் வந்து வச்சு நான் இம்ப்ரெஷன் கொடுக்குறேன். இந்த இம்ப்ரெஷன் பாருங்கள் அப்படியே வந்துடுச்சு ரொம்ப சூப்பராக.
கலருக்கு சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். நீங்கள் இம்ப்ரெஷன் கொடுத்தீங்கன்னா அது அப்படியே வந்துடும். அந்த இம்ப்ரெஷனோடு அப்படியே வச்சு நீங்கள் வந்து ட்ரை ஆக விட்டுட்டீங்கன்னா, ட்ரை ஆக விட்டுட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் அதில் வந்து எதோ மோல்டு எடுக்கிறது அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஜாலியாக விளையாடலாம். அதை வச்சு காற்று படாமல் பார்த்துக்கணும். இப்போ பாருங்களேன், இதில் வந்து இது ஆயில் வந்து இது பண்ணி நான் இது மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து இந்த ப்ரௌன் கலர் வந்து கொஞ்சம் காற்று போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதனால தான் வந்து பிசையும் போது தனித்தனியாக வந்துடுச்சு. ஆனாலும் நல்லா தான் இந்த ஆயில் வந்து விட்டு பிசைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் சாஃப்டாகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு யூஸ்க்கு அப்புறமா நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து ஏர்டைட் கண்டெய்னருக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் இது பாட்டில் அவுட் செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அதை கிராஃப்ட்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏர்ட்ரைட்லேயே வந்து அதுக்காக தான் கிராஃப்ட்டுக்காக பாட்டில் அவுட்ஸ் அந்த மாதிரி தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. மைதாலையும் செய்யலாம். இந்த மாதிரி அந்த மெத்தட் வந்து எனக்கு சரியாக தெரியல, நான் இதில் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லாவே வந்தது. ஆனால் என்ன இது ஏரில் ரொம்ப நேரம் வச்சா டக்குன்னு காஞ்சி போயிடுது, இந்த மாதிரி வெடிப்பு வெடிப்பாக வந்துடுது. ஆனால் வந்து இது ஏர்ட்ரைட்லேவாக நம்ம சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். திரும்பி பாருங்கள், நான் வந்து வச்சு காமிக்கிறேன். இந்த இயரிங்ஸை வச்சு இம்ப்ரெஷன் வந்திருக்கு பாருங்கள். இது சைடில் வெடிப்பு வெடிப்பாக வந்ததுனால சரியாக தெரியல, ஆனால் இந்த கலருக்கு நான் அழகாக தெரியுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி இம்ப்ரெஷன் வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு நீங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் இது நம்ம செய்கிறதுக்கு வேறு எதுவுமே யூஸ் பண்ணல, வீட்டில் இருக்க நம்ம கான்ஸ்டன்ஸ் பவுடர் நிறைய வீட்டில் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த வீட்டில் யூஸ் பண்ணுற பொருட்களை வச்சு தான் நம்ம வந்து இப்போது செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா. இதை வந்து நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.